கட்சியோட பேரு மிக விரைவில் அறிவிப்பேன். இரங்கல் கூட்டமே யாருமே சரியா அமைக்கல. இரங்கல் கூட்டம் தமிழ்நாட்டு முழுக்க யாருமே அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. அதனால முதல்ல மாவட்டம் தோறும் இரங்கல் கூட்டம் வந்து எல்லாரும் இரங்கல் கூட்டம் நடத்தணும். அதுக்கப்புறமா மேற்கொண்டு நான் என்னோட பணிகளை ஆரம்பிப்பேன். எந்த மண்டபத்துக்கு இல்லை, ஜென்ரலாக தொண்டர்கள்லாம் சந்தித்து பேசலாம் தான் அந்த மண்டபத்தை அறிஞ்சு. அதாவது சோர்வடைஞ்சு போயிருக்காங்க மொத்த பேரும். ஸோ அவங்களுக்குலாம் ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த மண்டபத்துக்கு வர சொன்னேன். சார், இப்போ நேற்று ரீதியான சந்திப்பில் உங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பின்னாடி சசிகலா குடும்பத்தோட ஆதிக்கம் இருக்குது, அவங்களாம் உங்களை ஏற்கிறதா சொல்கிறாங்க. இதை அப்படிங்க எனக்கு பின்னாடி வரும் தொண்டர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான இது வரைக்கும் எந்த நிலையும் எடுத்ததே கிடையாது. இப்போ இந்த அமைப்பு இந்த கட்சி ஆரம்பிக்கிற காரணம் கூட அவங்கள முதலமைச்சராக ஆக்கணும் ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறதுன்னு ஒழிய இது வந்து வேறு எந்த ஒரு நோக்கத்தோடும் இல்லை. இந்த செதிரை கடக்கும் இந்த அஇஅதிமுக தொண்டர்களை ஒன்றிணைத்து தீபா மகாவை வந்து முதலமைச்சராக ஆக்கணும் தான் என்னோடய ஒரே நோக்கம். எதிராக செயல்படவே மாட்டேன். எப்பவுமே அவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். மக்கள் கூட கலந்து பேசலாம் சொல்லி தான் நான் இந்த ஆலோசனை கூட்டம் ஒன்று போடணும் இருந்தோம். அதுக்கு வந்து பர்மிஷன் எங்களுக்கு தரப்படல. அதாவது தொண்டர்களோட கருத்தை தான் நான் கேட்குறேன்னு சொன்னேன் ஒழிய நான் வந்து போட்டி போட போகிறேன்னு சொல்லவே இல்லையா. தொண்டர்களோட கருத்தை கேட்டுட்டு அப்புறம் தானே நான் பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு. அந்த கூட்டத்தையே நடத்த விடல. காய்ச்ச மரத்துல தான் கல்லடி படம் சொல்லுவாங்க. ஏதோ வளர்ச்சி கண்டு அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. அது வந்து நடத்த விடாம தடுக்கிறாங்க. அதிமுக இப்ப சசிகலா அணி மற்றும் ஓபிஎஸ் அவங்க அணி அதுக்கப்புறம் தீபா அணி இருந்தாங்க. இப்ப நாலாவதா பாத்தீங்கன்னா மாதவன் அணி. நான் வந்து நாலாவது அணில நானும் தீபாவும் ஒண்ணுதான். சரி சரி, எங்க ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது. சரி, இப்போ நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அவங்க வந்து பேரவைன்றாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் இப்போ நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் சோர்வடையக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் கட்சியை அமைக்கிறோம். இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பேரவை வச்சுக்கிட்டு நாங்களை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. பேரவை வச்சு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு காரணத்தால் தான் நாங்கள் அது பண்ணுவோம். சொல்லுங்கள். அவங்க விருப்பப்பட்டா கண்டிப்பா செய்வேன். எங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஒண்ணும் இல்ல. அதாவது கூட இருக்கவங்க தான் அவங்களை தவிர கைட் பண்றாங்க. அதாவது அவரோட தீபா அவங்களோட சகோதரர் இருக்காரு. அவரோட நண்பர்கள் வந்து கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து சரியான வழியில் அவங்கள நடத்தலன்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம். ஆமாம், நான் தனியாக கட்சி ஆரம்பித்து அவங்கள முதலமைச்சராக ஆக்க வேண்டியது தான் என்னோட கடமை. அதாவது நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது அவங்களோட கடமை. ஏன்னா அரசியல் அதாவது தொண்டர்கள்லாம் வந்து தினமும் வீட்டில் வந்துட்டு நீங்கள் அரசியல் பயணம் தொடர வேணும்னு சொல்லி கேட்ட காரணத்தால் அவங்க வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க. மேற்கொண்டு நல்ல முன்னேற்றம் அதாவது தொண்டர்கள்லாம் வந்து அவங்கள சந்தித்து அவங்க ஆதரவு ரொம்ப பெருக பெருக வெளியில் இருக்கிற ஆட்களால் அதை பொறுத்து கொள்ள முடியல.
அதனால இந்த மாதிரி சதி வேலையில இறங்கியிருக்காங்க அவங்க. சார், பொதுவா தீபா மேடம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அரசியலோ அதே போல பல நெருக்கடி ஏற்பட்ட போது நீங்க வந்து கூடவே இருந்தீங்க. ஆமா. சோ இந்த மாதிரி டைம்ல வந்து முன்னாடி அவங்க வந்து அரசியல்ல வந்து முழுக்க வர அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு இல்லை, நான் தான் மக்கள் பணி செய்ய வேணும், நீங்கள் வந்து அரசியலில் இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. சரி, இதுவரைக்கும் ரெண்டு மண்டபம் புக் பண்ணுவாங்க, ரெண்டு மண்டபமும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு மண்டபம் புக் பண்ணோம், அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒன்று புக் பண்ணோம், அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன அது இப்போ எங்க முன்னேற்றத்தில் யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க பண்ற வேலை தான். என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாதுங்க, அவங்க கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். அவங்க இருந்து இல்லை, அப்படி அந்த பிளவு வரணும்னு இருந்துச்சுன்னா நான் என்றைக்கோ போயிருக்கலாம். எனக்கு எவ்வளவோ கொலை மிரட்டல் வந்திருக்கு, என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. நான் எதுக்குமே விலை போல காரணத்தால் இந்த மாதிரி ஒரு சதி வேலையில் இறங்கிட்டாங்க. சரி சார், அதிகாரப்பூர்வமாக உங்களோட கட்சியோட பேர் அறிவிக்கிறேன்னு சொல்லி. கண்டிப்பாக அறிவிப்பேன். ஓகே சார, அது உங்களுக்கு எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குன்ற மாதிரி தெரியுமா? அதிமுக மக்களை தாங்க கேட்கணும். அது இல்லை சார், இப்போ தொண்டர்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தொண்டர்கள் தான் பூஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தொண்டர்களால் தான் நான் இந்த கட்சியை தோங்க உள்ள அமைப்பு இல்ல கழகம் அது. அவங்க கிட்ட தனியா பேசுறது வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய இந்த தனிப்பட்ட முயற்சி தொடர்பா உங்ககிட்ட விளக்கம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்க பேட்டியில. அவங்க விருப்பப்பட்டா எப்ப விருப்பப்படுறாங்களோ அப்ப நான் வந்து சந்திப்பேன். ஒற்றுமையா இருக்கீங்க. கண்டிப்பா. கட்சி வேற, பேரவை வேற. கட்சி வேற, பேரவை வேற. ஆமா.